இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கோவக்காய் அதுலேருந்து போட்டு நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் 1/2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட நெடி போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக நீங்கள் ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து தயிர் சாதம், லெமன் ரைஸ்க்கு அந்த மாதிரி எதுக்கான சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும்.